last lesson continuation. What is the next topic we are going to learn is food pyramid. Okay, wow. So what is the food pyramid, children? So the food pyramid is designed to select healthy foods. Okay, the food pyramid எதுக்காக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஓகேவா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எது வந்து ஹெல்த்தி ஃபுட் அப்படின்றது செலக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ டிபெண்டிங் அப்பான் ஒர்க் ஏஜ் செக்ஸ் த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் நியூட்ரியன்ஸ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான ஃபுட்டு ஒரே குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறது இல்லை இது வேரி ஆகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த ஏஜ் டிபெண்டிங் அப்பான் த செக்ஸ் ஓகேவா அண்ட் டிபெண்டிங் அப்பான் த ஒர்க் த பர்சன்ஸ் டூயிங் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் என்ன பண்ணணும்னாக்கா இட் நீட் த மோர் ப்ரோட்டீன்ஸ் ஓகேவா ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் க்ரோத் ஆஃப் த சில்ட்ரன் அது மாதிரி பீப்புள் டூயிங் த ஹார்ட் ஒர்க் ஓகே ஃபிசிக்கலி ஹார்ட் ஒர்க் டூயிங் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபுட்டில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் தென் ஃபேட்ஸ் இருக்கிற ஃபுட்டாக வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் ஈட்டிங் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம டெய்லியுமே பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கும்போது அது என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இம்ப்ரூவ்ஸ் த கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ பூஸ்ட் த மெட்டபாலிசம் மெட்டபாலிசம்னா நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் வந்து நம்ம பாடியில் நடக்கும் அந்த ப்ராசஸ் ரேட் வந்து என்ன பண்ணும் இன்க்ரீஸ் பண்ணும் கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க த வாட் இஸ் நெக்ஸ்ட் பேலன்ஸ் டயட் த ஃபுட் வி நார்மலி ஈட் இன் ஏ டே இஸ் அவர் டயட் அதாவது நம்ம டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டயட்னு சொல்கிறோம் ஸோ ஃபார் க்ரோத் அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த குட் ஹெல்த் அவர் டயட் ஷுட் ஹாவ் ஆல் த நியூட்ரியன்ஸ் இன் ரைட் குவான்டிட்டி நம்ம வளரணும் நமக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கணும் ஃபுட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த ஃபுட் சப்ஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஃபுட் சப்ஸ்டன்ஸஸை வந்து கரெக்ட் குவான்டிட்டிஸில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ அது மாதிரி எல்லா நியூட்ரியன்ஸும் கரெக்ட் குவான்டிட்டிஸில் இருக்கிற ஃபுட்டுக்கு தான் இல்லை டயட்டுக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னாக்கா பேலன்ஸ் டயட் ஸோ த டயட் விச் கண்டெயின் ஆல் த நியூட்ரியன்ஸ் இன் த ரைட் குவான்டிட்டிஸ் ஆர் கால்ட் அஸ் த பேலன்ஸ் டயட் கிளியர் சொல்கிறாங்க இப்போ இது மாதிரி இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஃபுட் சப்ஸ்டன்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னா இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்சஸ் பல்சஸ்னால் என்ன தெரியும் இல்லைங்களா தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா அது அப்புறம் கிரவுண்ட் சோயா பீன்ஸ் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் தென் ஃபர்மெண்டட் ஃப்ரூட்ஸ் பனானா ஜாக்ரி சீசனல் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மேங்கோ அது மாதிரி கிரேப்ஸ் அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் இல்லையா அது ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் ஓகே ப்ரொவைட் மோர் நியூட்ரியன்ஸ் இந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ்லாம் என்னவாகும் விச் கண்டெயின் த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த நியூட்ரியன்ஸ் ஸோ தேட் ஃபோர் ஒன் கேன் ஹாவ் எ பேலன்ஸ் டயட் வித்தவுட் மச் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது என்ன பண்ணலாம் நம்ம ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் ஓகேவா எந்த அமௌண்ட்டும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நம்மளால் பேலன்ஸ் டயட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க ஸோ இங்கே வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதனுடைய சோர்சஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மேஜர் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் தேர் சோர்சஸ் சோர்சஸ்னால் எங்கே இருக்குது அதில் எது எந்தெந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸில் வந்து அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறாங்க கார்போஹைட்ரேட்ஸ் இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நியூட்ரியன்ஸ் ஓகேவா ஸோ இந்த சைடில் கொடுத்தது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் தென் ஃபேட்ஸ் தீஸ் அண்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் இப்போ கார்போஹைட்ரேட் வந்து எந்தெந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஹனி சுகர் கேன் ஃப்ரூட்ஸ் ஹோல் கிரைன்ஸ் வெஜிடேபிள்ஸ் ரைஸ் ஓகே நெக்ஸ்ட் இதுக்கெல்லாம் மீனிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன்ஸ் அது எது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெக்யூம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ் அண்ட் தென் பல்சஸ் நட்ஸ் சோயா பீன் கிரீன் லீஃபி வெஜிடேபிள்ஸ் ஃபிஷ் எக் அண்ட் தென் மில்க் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபேட்ஸ் வந்துன்னா எக் யோக் எக் யோக்குன்னா அந்த எல்லோ கலர் இருக்கும் இல்லைங்களா பால் மாதிரி உள்ள எக்குக்குள்ளே அதுதான் அதுக்கப்புறம் சேச்சுரேட்டட் ஆயில் சேச்சுரேட்டட் ஆயிலாம் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகாது அந்த ஆயில்ஸு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மீட்டு இதெல்லாம்னாக்கா ஃபேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் ஒன்லி ஃபுட் பிரமிட் சில்ட்ரன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குனாக்கா ஃபுட் கிரைன்ஸ் இருக்குது என்னென்ன பார்த்தீங்கன்னா ராகி வீட்டு ரைஸ் அது மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் இது வந்து நம்ம என்ன பண்ணோம் லார்ஜர் குவான்டிட்டி நம்ம டயட்டில் எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ் அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ இருக்குன்னாக்கா கம்பேர் டு கிரைன்ஸ் கொஞ்சம் மீடியம் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் தென் மீட்டு இது வந்து என்னென்னாக்கா லெஸ் குவான்டிட்டி எடுக்கணும் ஓகே அண்ட் தென் இது இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்கும் கார்போஹைட்ரேட் இருக்கும் இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் இதில்
லாஸ்ட் அந்த ஆயில் ஐட்டம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னன்னாக்கா யூ ஷுட் வாண்ட் டு டேக் வெரி லெஸ். பாருங்க, லார்ஜர், மீடியம், லெஸ், வெரி லெஸ். கிளியர்? நெக்ஸ்ட் சப் டாபிக் கிச்சன் சேஃப்டி. ஓகே, நம்ம கிச்சன்ல எப்படி வந்து சேஃப்டியா மெஷர் பண்ணிக்கணும், என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் அவர் ஹோம். நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கிச்சன் சொல்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுவோம், வி ஆர் ப்ரிப்பேரிங் அவர் ஃபுட். ஓகே, அண்ட் தென் வி யூஸ் கேஸ் சிலிண்டர் ஃபார் குக்கிங். சம் ஆஃப் அஸ் மே யூஸ் எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ். ஓகே, ஸோ த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட் இன் த கிச்சன் மே பி லிட்டில் டேஞ்சரஸ். ஸோ வி நீட் டு பி காஷியஸ் அண்டு கேர்ஃபுல். கவனிக்கணுமா, நம்ம சாப்பாடு செய்கிற இடத்துல ஒரு சிலர் வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணி செய்கிறாங்க, சமைக்கிறாங்க, ஒருத்தர் எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அது என்ன பண்ணோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். அதனால் என்ன பாதிப்பு வரும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணோம், கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இன்கேஸ் அப்படி பார்க்கல அப்படின்னாக்கா இட் லீட்ஸ் டு டெஃபினெட்லி டேஞ்சரஸ். ஸோ டெஃபினெட்லி யூ வாண்ட் எவ்ரி ஒன் வாண்ட் டு பி வெரி கேர்ஃபுல் இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கிச்சன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் கேச்சஸ் ஃபயர் ஈஸிலி. ஸோ ஒன்ஸ் கேஸ் இஸ் லீக்டு தேர் மே பி டேஞ்சரஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ வி நீட் டு பி கேர்ஃபுல் வைல் ஹேண்ட்லிங் சிலிண்டர்ஸ். த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் வாட் ஷுட் பி டூ அண்ட் வாட் வி ஷுட் நாட் டூ வைல் ஹேண்ட்லிங் கேஸ் சிலிண்டர். வெரி கேர்ஃபுல்லி ஃபஸ்ட் டேப்ல காரணம் டூஸ் அப்படின்னா வந்து என்னென்ன பண்ணணும், இங்கே என்னன்னாக்கா டோன்ட்ஸ், எது எல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது கேஸ் சிலிண்டர் வந்து ரொம்ப டேஞ்சர், நம்ம கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணணும் இல்லையா. அப்போது என்னென்ன வந்து மேனேஜ் பண்ணணும், என்னென்ன வந்து நம்ம வந்து செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது இந்த டேப்லெட் காலத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கீப் த சிலிண்டர் இன் வெர்டிக்கல் பொசிஷன் அட் பிளெயின் லெவல் அண்ட் இன் ஏ வெல் ஏரட்ட பிளேஸ். நல்லா கவனிங்கம்மா, சிலிண்டரை வெர்டிக்கல் வெர்டிக்கல்லாம் அது ஸ்ட்ரெயிட்டாக தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அண்ட் தென் பிளெயின் லெவல் அப் அண்ட் டவுன் இல்லாமல் சமமாக இருக்கிற இடத்துல வைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் தென் அந்த இடத்துல வந்து எப்படி ஏர் பாசேஜ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும், புரியுதுங்களா, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும் பிளேஸு, ஏர் பாசேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட் எது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டு நாட் கீப் த சிலிண்டர் இன் ஹரிசாண்டல் ஆர் இன்வெர்டட் பொசிஷன். ஹரிசாண்டல்னால் என்னது, அந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா உருட்டி விடுவாங்க இல்லையா, அது மாதிரி பொசிஷன் வைக்கக்கூடாது, வெர்டிக்கலாக ஸ்ட்ரெயிட்டாக அதை படுக்க வச்ச மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்வெர்டர் பொசிஷனாக அதை தலைகீழாகவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டூஸில் கீப் த லைட்டர் ரெடி அண்ட் தென் டேர்ன் ஆன் த கேஸ் ஸ்டவ் நாப். சரிங்களா, நம்ம லைட்டர் ரெடியாக வச்சுக்கிட்டு தான் அந்த நாபை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டு நாட் டேர்ன் த கேஸ் ஸ்டவ் நாப் பிஃபோர் லைட்டனிங் த லைட்டர். ஸோ இட் மே லீஸ் டு கேஸ் லீக்கேஜ். நம்ம ஸ்டவ் நல்லா அந்த நாபை ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லைட்டர் எடுக்கக்கூடாது, அப்படி பண்ணும்போது என்னவாகும், கேஸ் வந்து லீக் ஆகும். சரியா, நெக்ஸ்ட் டூஸில் பார்த்தீங்கன்னா கீப் த விண்டோஸ் அண்ட் தென் டோர்ஸ் ஓப்பன் டு என்ஷுர் வென்டிலேஷன் இன்கேஸ் ஆஃப் கேஸ் லீக்கேஜ். இன்கேஸ் கேஸ் லீக்கேஜ் அந்த ஸ்மெல் தெரியும் இல்லைங்களா, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா விண்டோஸ் டோர்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணிடணும். சரிங்களா, இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா டு நாட் டேர்ன் ஆன் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இன் த கிச்சன் இஃப் தேர் இஸ் எ கேஸ் லீக்கேஜ் இட் மே லீட்ஸ் டு ஃபயர். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், இன்கேஸ் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா எந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் சுவிட்செலாம் ஆன் பண்ணவே கூடாது. சரிங்களா, அப்படி ஆன் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகலாம், ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆல்வேஸ் யூஸ் ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் கேஸ் ஸ்டவ் ரெகுலேட்டர் அண்ட் தென் கேஸ் டிப். ஓகேவா, அந்த கேஸ் ஸ்டவ் அப்பரேட்டஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே ஸ்டாண்டர்டானதாக நம்ம நல்ல குவாலிட்டி இருக்கிறதா யூஸ் பண்ணணும். அது ஸ்டவ்வாக இருக்கலாம், இல்லை ரெகுலேட்டராக இருக்கலாம், அண்ட் தென் கேஸ் டியூப்ஸாக இருக்கலாம், அதுதான் வந்து என்ன ஆகும், சேஃபாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டு நாட் யூஸ் லோ குவாலிட்டி கேஸ் ஸ்டவ்ஸ் டியூப்ஸ் அண்ட் தென் ரெகுலேட்டர் இட் மே லீட்ஸ் டு கேஸ் லீக்கேஜ். அந்த குவாலிட்டி நல்லா இல்லைன்னாக்கா கண்டிப்பாக என்ன ஆகும், ஈஸியாக டேமேஜ் ஆகும், அப்போ என்ன ஆகும், கேஸ் லீக்கேஜ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ், நெக்ஸ்ட் யூஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ். ஓகேவா, ஸோ டு நாட் ஆப்ரேட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வித் வெட் ஹேண்ட் பிகாஸ் இட் லீட்ஸ் டு
எலக்ட்ரிக் ஷாக், அதாவது நம்ம எப்பயுமே எந்த சுவிட்ச் எலக்ட்ரிக் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஈர கையோடு வைக்கக்கூடாது. இன்கேஸ் ஈர கையோடு நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஷாக் அடிக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அப்பா ஃபயர், டு நாட் கீப் த இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல் லைக் கரோசின் எக்ஸட்ரா நியர் த ஸ்டவ். நம்ம கேஸ் ஸ்டவ்வோ இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்ஃப்ளேமபிள் அப்படின்னா அது பேர்ன் ஆகிற சப்ஸ்டன்ஸ் வைக்கக்கூடாது, எரியக்கூடிய சப்ஸ்டன்ஸ். பேர்னிங்னா அது எரியக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வைக்கக்கூடாது, லைக் கரோசின். நெக்ஸ்ட், இன் கேஸ் ஆஃப் பர்சன்ஸ் கிளாத்ஸ் கேச்சிங் ஃபயர் கவர் த பர்சன் வித் ஏ திக் பிளாங்கெட் ஆர் த கார்பெட். இப்போ யாராச்சும் ஒரு பர்சனுக்கு ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எரிஞ்சிட்டாங்க, எரியும் போது என்ன பண்ணோம், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணோம், திக்கான பிளாங்கெட் அந்த பெட்ஷீட்டு கம்பளிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு அவங்கள உருட்டி விடணும். அப்போ என்ன பண்ணோம், அந்த ஃபயர் வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிக்கிறாங்க. இஃப் கரோசின் ஆர் த ஆயில் கேச்சஸ் ஃபயர் யூஸ் சாண்ட் டு புட் அவுட் த ஃபயர். கரோசினாலேயோ இல்லை ஆயிலோ ஓகேவா எரிஞ்சிச்சுன்னா அதை ஆஃப் பண்ண நம்ம என்ன பண்ணணும், தண்ணியில் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றணும் ஜாஸ்தியாகும். அப்போ என்ன போட்டு ஆஃப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சாண்டு. நெக்ஸ்ட், இஃப் சாலிட் மெட்டீரியல்ஸ் லைக் வுட் கேட்ச் ஃபயர் யூஸ் வாட்டர் டு புட் அவுட் த ஃபயர். ஓகே, சாலிட் மெட்டீரியல் லைக் வுட்டன் பீசஸ் வந்து வேறு ஏதாச்சும் சாலிட் மெட்டீரியல் இல்லை கிளாத்தோ அது மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து பேர்ன் ஆகும்போது அதை ஆஃப் பண்ண நம்ம என்ன பண்ணலாம், வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. இஃப் அன் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ் கேச்சஸ் ஃபயர் அன்பிளக் த அப்ளைன்ஸ் அண்டு டிஸ்கனெக்ட் த எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ்னால் இப்போ நம்ம ஏதாச்சும் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம், இல்லை வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணலாம். அது சப்போஸ் பேர்ன் ஆச்சுன்னா, ஃபயர் ஆகிடுச்சுன்னா அது எப்படி ஆஃப் பண்ணணுனாக்கா, ஃபஸ்ட் ஸ்டெப் அதை என்ன பண்ணணும், டிஸ்கனெக்ட் பண்ணிடும், அந்த ப்ளக்லேருந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட், யூஸ் ப்ராப்பர் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் டு புட் அவுட் த ஃபயர். மெயினாக ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் ஃபயர் வந்து ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் த ஃபயர், அது என்ன ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர், அது எதாவது என்ன மெட்டீரியல் வந்து எந்த டைப் ஆஃப் ஃபயரை வந்து ஆஃப் பண்ண யூஸ் பண்ணும் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே தெரியணும். அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன் கிளாஸ், அதாவது இட் இஸ் ஏபிசி அப்படின்னு த்ரீ கிளாஸஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏயில் பார்த்தீங்கன்னாக்கா வுட்டு வந்து பேப்பர் இருக்குது, வுட்டோ பேப்பரோ வந்து பேர்ன் ஆகும்போது அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, எக்ஸ்டிங்கிஷர்னா ஆஃப் பண்ணுறது. ஓகே, என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பியில் லிக்யூட் கேஸியஸ் ஃபியூயல், லிக்யூட் ஆர் கேஸியஸ் ஃபியூயல் அப்படி பேர்ன் ஆகும்போது இது என்ன ஆஃப் பண்ணணும்னா கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஆயிலாம் இருக்கும் இல்லையா லிக்விட் ஆயில் அதெல்லாம். நெக்ஸ்ட்டு சி கிளாஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சோர்சஸ், இது எலக்ட்ரிக்கல் சோர்சஸ்னால் ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் வந்து நமக்கு பேர்ன் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி ஆஃப் பண்ணால், பை யூஸிங் த ட்ரை கெமிக்கல்ஸ் தட் இஸ் அ சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் சோடியம் பை கார்பனேட். இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப் பண்ண சொல்லிக்கிறாங்க. தி நெக்ஸ்ட் அப்பே அபவுட் த பேர்ன்ஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன், இன் கேஸ் ஆஃப் மைனர் பேர்ன்ஸ் The burnt area should be held under cool running water for some time and proper medical treatment should be given. அதாவது பேர்ன்னா நமக்கு நெருப்பு பட்டுரும் இல்லையா, அப்போ நம்மளுடைய ஸ்கின் என்ன ஆகும், எரி எரிஞ்சிடும் இல்லையா, லைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், டேப் வாட்டர் கூல் வாட்டரில் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணோம்னா சரியாயிடும். எனி பிளஸ்டர் இஸ் ஃபார்ம் ஷுட் நாட் பி ப்ரிக்ட், அதாவது கட்டி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும் இல்லையா, அப்போ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரிக்னன் அதை குத்தி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் சில்ட்ரன், லெசன் ஒன் ஓவர்.